அன்பார்ந்த மை ஆர்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் நேற்றுக்கு அதாவது தேதி காலை ஒன்பதரை மணிக்கு மேலே கொஞ்சம் பேர்த்துக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துச்சு அதாவது என்னென்னா நீங்கள் பார்த்த அமௌண்ட்டு மைனஸ் பண்ணி காமிக்குது அதாவது நானூறுரூவாய்க்கு பார்த்தா முந்நூற்றம்பது ரூபாய் காமிக்குது அல்லது வந்து சில ஜீரோவாக காமிக்குது நம்முடைய சேவமணிஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து டோட்டல் ஏனிங்களில் ஆட் ஆகலை அப்படி மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து அங்கேருந்து வர ஆரமிச்சிது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சு ஆனால் ஆப் ஸ்லோவாக இருக்குது உள்ளே லாகின் பண்ண முடியல மெதுவாக தான் அது அப்டேட் ஆக சொல்லி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் ஏற்கனவே இருக்கிற பழைய ஆட்களுக்கு அது தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிறனால நான் திரும்ப அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் என்ன அப்படின்னா நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு இது மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் நிச்சயமாக எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதிலிருந்து எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கிறதுல எப்பவுமே நம்ம கம்பெனி கண்ணும் கருத்துமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வெளில வந்துச்சு அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கான சில விஷயங்களை பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வெளியூரில் ஐடி போட்டு போய் சென்னையில் இருந்து அவரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கம்பெனியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சிங்கிள் காட்சால ஒரு நாலஞ்சு நாள் வந்து சிம்பிளாக இன்கம் ஏன் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கொடுத்தோம் சென்னைக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம் ஆனாலும் அத்தனை கொடுத்த காரணம் யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர் ஐடி போட்டு சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும் இல்லையா ஸோ பின்கோடு வச்சு கொடுக்க முடியாதுங்கிறனால தான் நம்ம காமனாக யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொடுத்தோம் அதே மாதிரி தூத்துக்குடி இஷ்யூ வரும்போதும் இதே மாதிரி நாலு நாள் கொடுத்தோம் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம கம்மில் இருக்கிற ஒருத்தர் எந்த சுச்சுவேஷன்லையுமே அவருடைய இன்கம் அங்கே பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பெனி எப்போவுமே தெளிவாகுது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போது நிரூபிச்சுட்டுக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதிரி இஷ்யூஸ் அதாவது நம்ம வந்து இது டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் உள்ள வந்து சாஃப்ட்வேர் சர்வர் இப்படி உள்ள பல விஷயங்கள் இருக்கு அதில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது சில நேரத்தில் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் இது இயற்கை அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை நிறுவனம் எவ்வாறு கையாண்டு அது மக்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எப்படி பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதா இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் ஒரு விஷயத்தை நல்லா இங்கே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எப்பாவது வந்துச்சுன்னா ஆப் ஸ்லோவாக இருக்குது இவ்வளோ லாகின் ஆகல இல்லை பார்க்க முடியல கேப்சா போட்டால் காசு வரல மைனஸ் ஆகுது எதுவாக இருந்தாலும் நஷ்டம் உங்களுக்கு வராமல் கம்பெனி பார்த்துக்கும் அதனால் அது மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணி பாருங்க இஷ்யூ இருந்ததுன்னா விட்டு போட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு முன்னாடி பாருங்க கண்டிப்பாக சரியா இருக்கும் அதுக்கு மேலே சரியாக இல்லையா இன்னொரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பாருங்கள் இப்படி ஒரு நாலஞ்சு டைம் கேப் விட்டு பாருங்கள் அது வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அந்த இஷ்யூ அப்படியே இருக்குதுன்னா அதுக்கு பின்னாலேயே அடுத்த நாள் வீடியோவில் என்னோடய வாய்ஸ் வரும் அதுக்கான சொல்யூஷன் வரும் ஸோ அதனால் எக்கார்ந்து கொண்டும் எந்த சூழலுமே பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க கம்பெனி உங்களை எந்த சுச்சுவேஷன்லேயுமே நஷ்டமாக விடாது ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் இது மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் இதில் என்ன பியூட்டினா நேற்றுக்கு இஷ்யூ இருந்தது அதனால் சாயந்தரத்துக்கு மேலே சிங்கிள் கேப்சால பேமெண்ட் கொடுத்து யாருக்கும் சிரமம் இல்லாமல் அவங்கவுங்க சீலிங் முடிக்கிறதுக்கு கம்பெனி சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அது ஓகே ஆனால் அது இன்னைக்குமே நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் என்ன காரணத்துக்காக அப்படின்னா நேற்று இஷ்யூஸ் திரும்ப ஏதாவது வருதா அப்படின்னு செக் பண்ணுறக்காகவும் நீங்கள் இமீடியட்டாக இன்கம் ஏன் பண்ணிவிட்டு ஆப்லேருந்து வெளியே வந்து அந்த லோடிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காகவும் என்ன பண்ணி கொடுத்துருக்கோன்னா இன்றைக்குமே சிங்கிள் கேப்சால உங்களுக்கு இன்கம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கம்பெனி எப்பவுமே மக்களுக்காக யோசிக்குது ஏன்னா இது மக்கள் நிறுவனம் நம்பிக்கோடு செயல்படுங்கள் நல்லபடியாக இன்கம் ஏன் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகுங்க வாழ்த்துக்கள் வணக்கம்